ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிளாக் மாஸ். நம்ம இந்த பிளாக் மாஸ் சேனலில் இன்றைக்கி எந்த ட்ரிப்பு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூருக்கு போகிற ரூட்டில் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுமாரி இந்த வழியில் போகும்போது வர கொண்டவுசி பெண்டு, அதேமாரி ஆர்பின் பெண்டுனு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பெண்டுங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மலைப்பகுதியில் அந்த பெண்டில் போகிறது தான் அங்கே ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ட்ரெயினில் போகிறத விட நம்ம ரோட்டில் போனாலும் நம்ம அந்த வியூ பாயிண்ட்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்டுப்பாளையத்து குன்னூர் போகிற அந்த ரூட் ஃபுல்லாக இருக்க அந்த பென் சைடு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுனாங்க, நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக வரணும்னு சொல்லி ஸ்பீடாக காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், அந்த பெண்டு எல்லாமே போகிற வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த செக் போஸ்ட் வரும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மங்கி அந்த மாதிரி விலங்குகள்லாம் அதிகமாக இருக்குது உள்ள. நீங்கள் போகும்போது அதுக்கெலாம் ஃபுட்டுலாம் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். மற்றபடி யாரெல்லாம் போகும்போது அதே மாதிரி அங்கே போய் டார்ச்சர் பண்ணுவோம். அதனால் நம்ம வழியில் எந்த ஒரு விலங்குகளுக்கும் ஃபுட்டுலாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே எந்த ஃபாரஸ்ட்டும் இல்லை, எந்த ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போனாலும் நம்ம எந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு குரங்கு கொடுத்தோன்னா இருக்க குரங்கு எல்லாமே அந்த வேனையோ இல்லை பஸ்ஸையோ ட்ராவல் பண்ணுறவங்கள வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதுக்காக நம்ம அதுமாதிரி கொடுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூருக்கு போகிறதுக்கு 34-35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதேமாதிரி இது இன்னொரு ரோட்லேயும் போகலாம். கோதாகிரி ரோட்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு 43-44 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். இங்கே போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குது. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் மவுண்டைன் மேலே போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குது. பஸ்ஸுக்கு பார்த்தா 180 ஃபேரு இது பண்ணுறாங்க. அதுமாரி காரு வேன்லாம் இருக்குது. கார்லாம் வந்து நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அதை பொறுத்து கேஷ் டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு போகலாம். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, கார் ஆர் வேன் இல்லை பஸ்ஸு, நீங்கள் எது வேணாலும் போகலாம். கார் வேனுக்கெலாம் 5,000-2,500 நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. அதுமாதிரி டாய் ட்ரெயினும் இங்கே இருக்குது. டாய் ட்ரெயினில் போனீங்கனாலும் வியூ ஃபுல்லாகவே எல்லாமே பார்க்கலாம். டாய் ட்ரெயினுடைய வீடியோவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வீடியோ அதிகமாக போகிறதால நான் இதில் அப்லோட் பண்ணல. டாய் ட்ரெயினுடைய வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டாய் ட்ரெயினில் நீங்கள் போகிறது. டாய் ட்ரெயினுக்கு மட்டும் 190 டிக்கெட்டு ஃபேரு அப்ளை பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து டாய் ட்ரெயின் போனோம்னா ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் பேக்கே நம்ம அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம்னு நினச்சோன்னா அது கம்பல்சரி டிக்கெட் கிடைக்காது. அதனால் நம்ம 2 ஆர் 3 மந்த்ஸ் பேக்கை முன்னாடியே போயிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷனில் ரிசர்வேஷன் கோச்சில் போயிட்டு நம்ம மேட்டுப்பாளையம் டு குன்னூர் டாய் ட்ரெயின் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ரிசர்வேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி குன்னூர் போகிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இது பண்ணலாம். நான் சொன்ன இந்த பெண்டெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு வளைவு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதேமாதிரி இந்த ரோட் சைடில் அமைதியாக நம்ம போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா மைண்ட் செட்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நம்ம சாங் இந்த நம்ம மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம போகணுன்னா அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் இருக்கும். இங்கே ஏர்பின் பெயிண்ட் தாங்க நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நடுவில் போகும்போது ஒரு சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுமாதிரி இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம பேக் சைட் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அதுக்காக நம்ம சொன்னோன்னா கார் டிரைவர்ஸ்லாம் நிறுத்தி நம்மளுக்கு காமிச்சிட்டு போவாங்க அந்த வியூ பாயிண்ட்டெல்லாம். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அங்கே போகும்போது அந்த ஜில்லுன்னு வர அந்த இயற்கையோட காற்றுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மங்கீஸ் மட்டும் எதுவுமே ப்ரொவைட் பண்ணாதீங்க. இருக்கு அப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க போகிற நேரத்தில் மற்றவங்களையும் அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதுக்காக இந்த மங்கீஸுக்கு மட்டும் எதுவும் ப்ரொவைட் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம எதனா ஃபுட்டோ எதோ நம்ம தூக்கி போகிறோம் அதனால் அதுக்கு தேவையில்லாத மற்ற வண்டியும் நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இது தான். மலை சுற்றி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி அழகாக சின்னதாக தான் இருக்குது. ஆனால் அது பார்க்க அதுவே ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நம்ம ட்ரெயினில் போனீங்கன்னா நீங்கள் குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கும் ட்ரெயின் இருக்குது. நீங்கள் ஒன்று மேலே போகும்போது ட்ரெயினில் போயிடணும், அப்படிலாம் ரிட்டர்ன் கீழே வரும்போது ட்ரெயினில் வரணும். எதனால் ரெண்டு இந்த மாதிரி எதனால் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி போனீங்கதான் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த வழியில் போகும்போது ஒரு 2-3 ஊர் வருது.
அந்த ஊருங்களில் மட்டும்தான் கடைங்க இருக்குது, மற்றபடி வழியில் எதுவும் கடையும் கிடையாது. நமக்கு எதனா ஃபுட்டு தேவைன்னா நம்ம வாங்கி வச்சுட்டு போகலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கியோட பிளாக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் டாய் ட்ரெயினில் போன அந்த பிளாக்ஸும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எங்கெங்கே நிறுத்தி ஸ்டாப், ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாப்ஸ் வரும், அங்கெல்லாம் நிறுத்தி நிறுத்தி நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளாக் மாஸ். மறக்காமல் பிளாக் மாஸ் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்து பிளாக் மாஸ் சேனலுக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் ஷேர் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.